ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி எய்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் லெசன் டூ வர்க்கத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற லெசனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெஸனுக்கான ரீடிங் இருக்கும் உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஹியர் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம் வர்க்கத்திலிருந்து பேரரசு வரை கற்றலை நோக்கங்கள் இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் மாணவர்கள் கீழ்கண்ட அறிவினை பெறுகின்றனர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் வலிமை மற்றும் எழுச்சி போர் மற்றும் பக்சார் போரின் நிகழ்வுகள் மற்றும் தாக்கம் கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்கள் காலனி ஆதிக்க நாடுகளின் ராணுவ வளர்ச்சி உள்நாட்டு நிர்வாகம் துணைப்படை திட்டம் மற்றும் வாரிசு வாரிசிழப்பு கொள்கை ஸ்டாரிமுகம் பதினைந்தாம் நூற்றாண்டில் நிலவழியாகவும் கடல் வழியாகவும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாக ஐரோப்பா விளங்கியது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த மாலுமி வாஸ்கடகோமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார் இத்தகைய புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் முக்கிய நோக்கம் வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுவதும் மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதும் ஆகும் வங்காளத்தின் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது இதன் முக்கிய நோக்கம் வணிகம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துவதே ஆகும் நெக்ஸ்ட் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி நிறுவப்படுதல் பிளாசிபூர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வங்காள நவாப் அலிவரதிக்கான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் இறந்த பின்பு அவரது பேரன் சிராஜுத் தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் சிராஜு தௌலாவின் பலவீனத்தையும் புகழற்ற நிலையையும் தனக்கு சாதகமாக ஆங்கிலேயர்கள் அவரது அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தனர் சாதகமாக்கிய ஆங்கிலேயர்கள் அவரது அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தனர் ஆங்கிலேயரின் ஆங்கிலேயரின் இவ்வெண்ணத்தை புரிந்து கொண்ட சிராஜி தௌலா அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார் கல்கத்தாவில் உள்ள அவர்களது குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வங்காளத்தின் காசிம் பஜாரில் அமைந்துள்ள வணிக மையத்தை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபது அன்று ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்தது ஆனால் ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளேவ் கல்கத்தாவை மீட்டார் ஓகேங்களா இதில் நல்ல ஒரு பாக்ஸ் இருக்கதையும் பார்த்துடலாம் இருட்டரை துர சம்பவம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சிராஜ் தௌலாவின் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்றுப் புகாத ஒரு சிறிய இருட்டரையில் ஓர் இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர் மறுநாள் கலை அறையை திறந்த போது அவர்கள் நூற்றி இருபத்தி மூன்று பேர் மூச்சு திணறி இறந்து இறந்திருந்தனர் இது வரலாற்றில் இருட்டரை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் பிளாசி ஃப்ளோர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்தது அதோட பிக்சர் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டயக்ராம் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்கள் நடைபெற்ற இடங்கள் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு ஆங்கிலேயர் படை தளபதி ராபர்ட்லே வந்து கல்கத்தா வீட்டாரா அதுக்கப்புறத்துலேருந்து பார்க்கலாம் இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபிப்ரவரி ஒன்பதாம் நாள் நடைபெற்ற அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜு தௌலா ராபர்ட் கிளேவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றார் பின்னர் மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் பிரெஞ்சு குடியேற்றமான சந்திர நாகூரை ஆங்கிலேயர் கைப்பற்றினர் பிளாசி போரானது சிராஜு தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் நடைபெற்றது இப்போரில் சிராஜு தௌலாவின் படைகளை ராபர்ட் கிளேவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் தோற்கடித்தன இப்போரின் முடிவில் ஏற்பட்ட குழப்பத்தால் கம்பெனி வங்காள கருவூலத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்தியது பிளாஸ்டி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு அவர்களது ஆதிக்கத்தை நீடிக்கவும் செய்தது நெக்ஸ்ட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசி போருக்கு பின் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமை பெற்றனர் வங்காளத்தின் இருபத்தி நாலு பர்கானா எனும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர் பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏரிய மிர்சாஃபர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆங்கிலேயர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் அவரை கட்டாயப்படுத்தி இருந்து நீக்கி விட்டு அவரது மருமகன் மிர்காசிம் என்பவரை வங்காள நவாப் ஆக்கினார் நெக்ஸ்ட் மிர்காசிம் ஆங்கிலேயருக்கு குத்வான் மிட்னாபூர் சிட்டகாங் ஆகிய பகுதிகளை வழங்கினார் அவர் வங்காளத்தின் தலைநகரி முர்ஷிதாபாத்திற்கு பாத்திலிருந்து மாங்கிற்கு மாற்றினார் தஸ்தத் என்று அழைக்கப்படும் சுங்கவரி விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர் மீது மிர்காசிம் கோபமடைந்து கழகத்தில் ஈடுபட்டார் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட அவர் அயோத்திக்கு தப்பி ஓடி அடைக்கலம் புகுந்து அங்கு சுஜா உத் தவ்லா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் பீகார் பகுதியின் பாட்னாவிற்கு மேற்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரமே பக்சார் ஆகும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் இங்கு நடைபெற்ற போரில் சுஜா உத் இரண்டாம் ஷாலாம் லாம் மிர்காசம் ஆகியோர் ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மன்றோவால் மண்ட்ரோவால் தோற்கடிக்கப்பட்டனர் இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது போரின் முடிவில் மீண்டும் மிர்ஷாஃபர் வங்காள அரியணையில் அமர்த்தப்பட்டார் மிர்ஜாஃபரின் இறப்பிற்கு பின் அவரது மகன் நிஜாம் உத்தவ்லா வங்காள நவாப் ஆனார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரி இருபதில் நடந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி போர் முடிவுக்கு வந்தது அதன்படி வங்காள நவாப் தன்னுடைய இராணுவத்தின் பெரும் பகுதியை கலைத்துவிட வேண்டும் எனவும் கம்பெனியால் நிர்வ நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் மூலம் இனி வங்காளம் நிர்வகிக்கப்படும் எனவும் கூறப்பட்டது ராபர்ட் கிளைவ் அயோத்தி நவாப் சுஜா உத்தவ்லாவுடன் முகலாய பேரரசர் இரணாம் ஷா ஆலத்துடனும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டார் இவ்வாறாக ராபர்ட் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார் நெக்ஸ்ட் கர்நாடக போர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் மூன்று கர்நாடக போர்கள் பல்வேறு இந்திய ஆசிரியர்களிடையே நடைபெற்றது இதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில் இருந்தது பாரம்பரியமாக ஐரோப்பாவில் பிரிட்டனும் பிரான்சும் போட்டி நாடுகள் ஆகும் நெக்ஸ்ட் அந்நிலை இந்தியாவிலும் வணிகம் செய்வதிலும் ஆட்சி செய்வதிலும் தொடர்ந்தது இதன் விளைவாக தொடர் இராணுவ போட்டி தென்னிந்தியாவின் கர்நாடக பகுதியில் நடைபெற்றது அவை கர்நாடக போர்கள் எனப்படுகின்றன இவை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை நடைபெற்றது இப்போரின் விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் அதிகாரம் வலுப்பெற்றது நெக்ஸ்ட் கர்நாடக போர்கள் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு இரண்டாம் கர்நாடக போர் நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஃபர்ஸ்ட் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வார சிறுமை போரில் பிரிட்டனும் பிரான்சும் எதிரெதிர் அணிகள் இருந்தன இந்த பகைமை இந்தியாவிலும் எதிரொலித்தது நெக்ஸ்ட் அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு சென்னையின் அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே இப்போர் நடைபெற்றது அன்வருதீன் ஆங்கிலேயரின் உதவியை நாடினார் கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய சிறிய பிரெஞ்சு படை மாபிஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவா படையினை தோற்கடித்தது நன்கு பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படை இந்திய படையை வெற்றி பெற்று தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டிய முதல் நிகழ்வு இதுவே ஆகும் நெக்ஸ்ட் ஐலா ஷபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வறுசுரிமை போரின் முடிவில் ஏற்பட்ட ஐலா ஷஃபேல் உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது இதன்படி மதராஸ் சென்னை ஆங்கிலேயரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது மாறாக வட அமெரிக்காவின் சில பகுதிகளை பிரான்ஸு பெற்றது நெக்ஸ்ட் இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனையே இப்போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது கர்நாடக நவாப் உதவிக்கு அன்வருதினும் சந்தா சாஹிப்பும் உரிமை கோரினர் இதேபோல் அதே ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜாங்கும் உரிமை கோரினர் இதனால் தக்கான பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்பிற்கும் முசாஃபர் சங்குக்கும் உதவி செய்தனர் ஆங்கிலேயர்கள் அன்வர்தீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் உதவினர் இப்போர் மூலம் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தின் நிலைநாட்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எண்ணினர் நெக்ஸ்ட் ஆம்பூர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது இதன் விளைவாக ஆகஸ்ட் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்லே சந்தா சாஹிப் முசாஃபர் ஜங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வருதீன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அன்வருதீனின் மகன் முகமது அலி திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடினார் சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆக்கினர் அதற்கு ஈடாக பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள எண்பது கிராமங்களை வெகுமதியாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு அவர் வழங்கினார் தக்காலத்திலும் பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர் ஜங் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் முசாஃபர் ஜங் ஐதராபாத்தின் நிஜாமானார் புதிய நிசாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதி வழங்கினார் அவர் கிருஷ்ணா நதியின் தென்பகுதிகள் அனைத்திற்கும் டியூப்லேயை ஆளுநராக நியமித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன் மக்களால் முசாஃபர் ஜங் படுகொலை செய்யப்பட்டார் நாசிர் ஜங்கின் சகோதரர் ஜலபத் ஜங் பிரெஞ்சு படைத்தளபதி புஸ்ஸியின் உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் ஆனார் அவர் குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார் இதன் மூலம் டியூப்லைன் அதிகாரம் உச்சநிலையடைந்தது நெக்ஸ்ட் ஆர்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று இத்தருணத்தில் டியூப்லே முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டையை முற்றுகையிட ஒரு படையை அனுப்பினார் இம்முயற்சியில் சந்தா சாஹிபும் கராடகா நவாப தன்னை பிரெஞ்சு படைகளோடு இணைத்துக் கொண்டார் இச்சமயத்தில் ஆர்காட்டை தாக்க ராபர்ட் கிளைவ் கம்பெனியிடம் அனுமதி கோரினார் ஆங்கிலேய கவர்னர் சாண்டஸ் ராபர்ட் கிளைவின் திட்டத்திற்கு அனுமதி வழங்கினார் இருநூறு ஆங்கிலேய படையினர் முன்னூறு இந்திய படை வீரர்களுடன் கிளைவ் ஆர்காட்டை தாக்கி கைப்பற்றினார் ஆங்கில படைத்தளபதி ஸ்ட்ரங் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் உதவியுடன் கிளைவ் ஆரணி பாக்கம் ஆகிய இடங்களில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார் அதே சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார் அன்வருதீனின் மகன் முகம்மது அலி ஆங்கிலேயரின் உதவியுடன் ஆர்காட் நவாபானார் இத்தோல்வியால் பிரெஞ்சு பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் டியூப்லெவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டியூப்லெவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்ற கோத்தியு ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கையினை செய்து கொண்டார் இதன்படி இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது எனவும் போருக்கு முன்னர் இருந்த பதவிகள் அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் எனவும் கூறப்பட்டது மேலும் புதிய கோட்டைகளை கட்டக்கூடாது எனவும் கூறப்பட்டது இவ்வுடன்படிக்கை மூலம் ஆங்கிலேயர் மூலம் வலிமை மேலும் வலிமை பெற்றனர் நெக்ஸ்ட் இரண்டாம் கர்நாடக போர் ஒரு முடிவுற்ற முடிவற்ற நிலையை உணர்த்தியது முகமது அலியை கர்நாடக நவாப் ஆக நியமித்ததன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர் ஹைதராபாத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையுடன் காணப்பட்டாலும் இப்போர் அவர்கள் தக்காணப் பகுதியில் வலிமை குன்றியவர்கள் என்பதை நிரூபித்தது நெக்ஸ்ட் மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஐரோப்பாவில் வெடித்த ஏழாண்டு போர் இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு இட்டுச் சென்றது இச்சமயத்தில் ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளேவ் பிளாசி போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியதுடன் மூன்றாம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியையும் வழங்கினார் இப்போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த கவுண்டி லாலியை பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது அவர் கடலூரில் உள்ள செயிண்ட் டேவிட் கோட்டையை எளிதாக கைப்பற்றினார் கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஷிக்கு கவுண்டி லாலி உத்தரவிட்டார் புஷி ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி வட சர்க்கார் அதாவது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதிகளை கைப்பற்ற கர்னல் போர்ட்டை வங்கத்திலிருந்து ராபர்ட் கிளேவ் அனுப்பினார் நெக்ஸ்ட் வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற இப்போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய படை லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்தது பின்னர் ஓராண்டுகள் இந்தியாவில் இருந்த அனைத்து குடியேற்றங்களையும் பிரெஞ்சுக்காரர்கள் இழந்தனர் லாலி பிரான்ஸ் நாட்டிற்கு திரும்ப அழைக்கப்பட்டு சிலை சிலையிடப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டார் நெக்ஸ்ட்டு பாரிஸ் நடவடிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அதன்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் திரும்ப கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தங்கள் பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை பெருக்கவும் தடை விதிக்கப்பட்டது இதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவு கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் மைசூரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பும் ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்காற்றினர் இருவரும் வீர தீரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரானார் மேலும் அவர் ஆங்கிலேயருக்கு வலிமைமிக்க எதிரியாகவும் திகழ்ந்தார் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அதோட காரணங்கள் அலியின் வளர்ச்சி அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு ஆகியன ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்புக்கு காரணமாயின ஹைதர் அலிக்கு எதிரான மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயர்கள் இணைந்து முக்கூட்டணியை ஏற்படுத்தினர் நெக்ஸ்ட் போரின் போக்கு தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் மைசூர் மீது படையெடுத்தார் ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்போது மார்ச் மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார் இதனால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்போது ஏப்ரல் நாளில் அவரிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் ஃபஸ்ட்டு மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்போது போரின் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது அதன்படி போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இரு தரப்பினரும் திறம் திரும்ப பெற்றனர் மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என உறுதி செய்து கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட்டு இரண்டாம் ஆங்கிலேய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு காரணங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறினர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கை என்பது ஆங்கிலேயர்கள் அலிக்கு உதவவில்லை ஹைதரலியின் ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்றப் பகுதியான மாஹே ஆங்கிலேயர்களை கைப்பற்றினர் இந்நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக அலி ஹைதராபாத் நிஜாம் மராத்தியர்களின் முக்கூட்டணியை உருவாக்கியது நெக்ஸ்ட் போரின் போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் ஆங்கிலேய தளபதி சர் அயர்கூட் ஹைதர் அலியை பரங்கி பேட்டியதாவது போர்டனோவோ என்ற இடத்தில் தோற்கடித்தார் மேலும் மைசூர் படைகள் சோலிங்கர் என்ற பகுதியிலும் தோல்வியை தழுவியது போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அலி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் இறந்தார் அவரின் இறப்புக்குப் பின் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரினை தொடர்ந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றில் திப்பு ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் அதாவது மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களையும் கைது செய்தார் இது பின்னாளில் திப்புவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது நெக்ஸ்ட் ஆங்கிலேய மைசூர் போர்கள் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்போது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது நெக்ஸ்ட் மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மார்ச் ஏழில் ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே உடன்படிக்கை கெழுத்தானது இரு பிரிவினரும் போரில் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப அளிப்பதும் போர்க்கைதிகளை ஒப்படைப்பதும் என உடன்பாடு ஏற்பட்டது இதன் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமைமிக்க எதிரிகளான மராத்தியர்கள் மற்றும் ஹைதரிடமிருந்து பாதுகாத்து கொண்டார் இச்சமயத்தில் அமெரிக்காவில் தங்கள் குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்த போதிலும் வாரன் ஹாஸ்டிங்ஸ் எதையும் இந்தியாவில் இழக்கவில்லை மாறாக இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தார் நெக்ஸ்ட் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இதோட காரணங்கள் மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக பெண் நாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினார் ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் தாக்கினார் இச்சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஐதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்களுடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கினர் நெக்ஸ்ட் போரின் போக்கு இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற இப்போரில் திப்பு சுல்தான் தனியாக எதிர்த்து போராடினார் இப்போர் மூன்று கட்டங்களாக நடைபெற்றது தளபதி மேட்டோஸ் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிந்தது ஆகையால் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூறில் காரன் வாலிஸ் தானாகவே படையை வழிநடத்தினார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் அவர் கைப்பற்றினார் நெக்ஸ்ட் நம்பிக்கை இழந்த திப்பு சுல்தான் ஆங்கிலேயரிடம் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார் அதனை ஏற்றுக்கொண்ட வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையை திப்பு சுல்தானிடம் செய்து கொண்டார் நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவ்வுடன் உடன்படிக்கையின்படி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்தார் போர் இழப்பீடு தொகையாக மூணு புள்ளி ஆறு கோடி செலுத்த வேண்டும் என்றும் தன்னுடைய இரண்டு மகன்களை ஆங்கிலேயரிடம் பிணை கைதியாக ஒப்படைக்க வேண்டும் என திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தப்பட்டார் இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் மலபார் குடகுமலை திண்டுக்கல் மற்றும் பாரமகால் அதாவது கோயம்புத்தூர் சேலம் ஆகிய பகுதிகளை பெற்றனர் நெக்ஸ்ட்டு நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் காரன்வாலிஸ் பிரபுவால் அவமரியாதை செய்ததை மறக்கவில்லை காரணங்கள் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இம்முறையும் வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபிய துருக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பினார் அச்சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் திப்பு தொடர்பு வைத்திருந்தார் பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்தவர்கள் ஜக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள் மேலும் அங்கு சுதந்திர மரம் ஒன்றும் நடப்பட்டது நெக்ஸ்ட் போரின் போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெலஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்தார் இது குறுகிய காலகட்டத்தில் நடந்த கடுமையான போராக இருந்தது திட்டமிட்டபடி மைசூரின் மேற்கே பம்பாய் ராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தது இச்சமயத்தில் மெட்ராஸ் இராணுவம் தலைமை ஆளுநரின் சகோதரர் ஆர்தர் வெலஸ்லி தலைமையில் திப்பு சுல்தானை தாக்கியது திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மே நாலாம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது திப்பு சுல்தான் வீரதீரமாக போரிட்டாலும் இறுதியில் கொல்லப்பட்டார் இவ்வாறாக நான்காம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது மேலும் ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் முன்பாக சரணடைந்தது போருக்கு பின் மைசூர் கனரா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயரை இணைத்துக்கொண்டார் மீண்டும் இந்து உயர் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அரியணை ஏறினார் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர் நெக்ஸ்ட் ஆங்கிலேய மராத்திய போர்கள் மூன்றாம் பாணிபட் போர் தோல்வியால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க மராத்தியர்கள் முயற்சித்தனர் அதன் விளைவாக பத்தாண்டுகளுக்கு பிறகு தங்கள் மீதான டெல்லி முகலாயர்களின் கட்டுப்பாட்டை மீட்னர் எனினும் பேஷ்வா கட்டுப்பாட்டால் இருந்த பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட ஐந்து சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தது அவர்கள் பூனாவில் பேஷ்வா பரோடாவில் கேக்வாட் நாக்பூரில் போன்ஸ்லே போஸ்லே இந்தூரில் ஹோல்கர் மற்றும் குவாலியரில் சிந்தியா போன்றவர்களாவார் பேஷ்வா அரசாங்கம் உள்நாட்டு போராட்ட க போட்டியாளர்களால் பலவீனப்படுத்தப்பட்டது மற்ற நான்கு தலைவர்கள் ஒருவரையொருவர் அடிக்கடி விரோதமாக எதிர்த்தனர் இருந்த போதிலும் மராத்தியர்கள் பலம் வாய்ந்த சக்தியாகவே இருந்தனர் மராத்தியர்களுக்கிடந்த மோதல்களை பிரிட்டிஷார் அவர்களது விரிவாக்க கொள்கைக்கு சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டார் முதல் ஆங்கிலேய மராத்தியப்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பேஷ்வா நாராயண நாராயணராவின் இறப்புக்குப் பிறகு அடுத்த பேஷ்வா யார் என்ற உரிமை பிரச்சனையில் ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் தலையிட வேண்டியிருந்தது நாராயணராவ் இறந்த பிறகு ரகுநாத ராவ் ராஜ கோபா பேஷ்வா ஆனார் ஆனால் அவரது அதிகாரத்திற்கு எதிராக பூனாவிலிருந்த ஒரு குழு நானா பட்னாவிஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்தது அக்குழு நாராயணராவின் மறைவுக்கு பின் அவரது மனைவியான கங்கா பைக்கு பிறந்த குழந்தையை இரண்டாம் மாதவராவ் பேஷ்வாவாக அங்கீகரித்தது மேலும் அவருடைய பேரில் ஆட்சிக்குழு ஒன்றும் அமைத்தது அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த ரகுநாத ராவ் பிரிட்டிஷ் உதவியை அணுகினார் இதன்படி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது இருப்பினும் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் சூரத் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் தலைமையாளரான வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை பூனாவின் பாதுகாப்பு பாதுகாப்பரசுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவிற்கு கர்னல் அப்டனை அனுப்பியது அதன்படி அப்டன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பூனாவின் பாதுகாப்பரசுடன் புரந்தர ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் ஆயினும் பம்பாயில் ஆங்கில அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் வாரன் ஹாஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாமிங் தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பினார் அவர் மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை பல போர்களில் தோற்கடித்து குவாலியரை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் வாரன் ஹாஸ்டிங்ஸ் மற்றும் மகாத் மகாதாஜி சிந்தியா இடையே சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தார் போரின் முடியில் இரண்டாம் மாதவராவ் பேசுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதி வழங்கப்பட்டது இந்திய அரசியல் அரசியல் சால்பே ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கு ஏற்படுத்தியது பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு இது விட்டாச்சு ஆங்கிலேய மராத்திய போர்கள் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு நெக்ஸ்ட்டு மராத்தியர்களின் உள்நாட்டு விவகாரம் முதல் மராத்திய போரின் முடிவில் மராத்தியர்களின் உள்விவகார பிரச்சனை மேலும் மோசமடைந்தது நானா பட்னாவிஸின் அதிகார வளர்ச்சியை கண்டு மகாதாஜி சிந்தியா பொறாமை கொண்டார் இதன் காரணம் மகாங்கிலேயரின் ஆதரவை அவர் பெற முற்பட்டார் இளம் பேசுவாவான இரண்டாம் மாதவராவ் மராத்தியர்களிடையே நல்லுறவை மேம்படுத்த முயன்றார் ஆனால் அவரால் மராத்திய தலைவர்களின் ஆதிக்க போட்டியை தடுக்க முயலவில்லை இந்நிலையில் மாதாஜி சிந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இறந்த பின் அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா பதவியேற்றார் சிந்தியாவின் மரணம் பூனாவில் நானா பட்னாவிஸின் அதிகாரத்தை இழக்கச் செய்தது மேலும் ஆங்கிலேயர்கள் தங்களது செல்வாக்கை வட இந்தியாவில் விரிவுபடுத்த வழி பேஷ்வா இரண்டாம் மாதவராவ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தற்கொலை செய்து கொண்ட பிறகு ரகுநாதராவின் வலிமையற்ற மகனான இரணாம் பாஜிராவ் பேஷ்வா ஆனார் இத்தருணத்தில் ஆயிரத்தி எட்நூறில் நானா பட்னாவிஸ் மரணம் பிரிட்டிஷாருக்கு மேலும் நன்மை அளிப்பதாக இருந்தது ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் மற்றும் தௌலத் ராவ் சிந்தியா ஆகியோர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் பேஷ்வா வந்து ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை ஆதரிப்பதாகவும் பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாகவும் ஒப்புக்கொண்டனர் இதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் ஹோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக படையெடுத்து சிந்தியா மற்றும் பேஷ்வாவின் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார் முடிவில் பேஷ்வா இரணாம் பாஜிராவ் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த வெலஸ்லி பிரபுவை அணுகினார் பேஷ்வாவை வரவேற்ற வெலஸ்லி பிரபு அவரோடு ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் பஸ்ஸின் உடன்படிக்கையை செய்து கொண்டார் இவ்வுடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏற்றுக்கொண்டார் மேலும் ஆங்கிலேயர்கள் ஆர்தர் வெலஸ்லியின் உத்தரவின் கீழ் பூனாவை நோக்கி படையெடுத்துச் சென்ற மராத்திய தலைவர் ஹோல்கரின் படைகளை தாக்கி அழித்தனர் நெக்ஸ்ட் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சித்தனர் ஆங்கிலேயரின் இராணுவம் ஆர்தர் வெலஸ்லியின் தலைமையில் அஸ்லே மற்றும் அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை தோற்கடித்தது இவ்வெற்றிக்குப் பின் சிந்தியாவுடன் சுர்ஜி கான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடனான தியோ கான் ஒப்பந்தத்தையும் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டனர் ஆனால் போரில் ஈடுபடாத யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் அதாவது ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கர் எனவும் அழைக்கப்படுகிறார் இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியவில்லை அவர் மட்டும் இன்னும் அடிப்பண்ண பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி நாலில் ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையாடும் ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தனர் ஆங்கிலேயருக்கு எதிராக யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்களை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சித்தார் ஆனால் அவரது முயற்சி தோல்வியடைந்தது இறுதியில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் மேலும் மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர் விளைவுகள் இப்போருக்கு பின் மராத்தியர்களின் வலிமை காலப்போக்கில் பலவீனம் அடைந்தது இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலையாய சக்தியாக மாறத் தொடங்கியது மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எரநூத்தி பதினெட்டு தங்களது மேலாண்மையை மீண்டும் பெற முயன்ற மராத்தியர்களோட ஆங்கிலேயர்கள் மூன்றாவதாக ஒரு பொருளில் ஈடுபட்டனர் இப்போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மராத்திய சாம்ராஜ்யத்திற்கு இடையே இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலாக அமைந்தது இப்போர் ஆங்கில படை வீரர்கள் மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது தொடங்கியது இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு ஜெனரல் தாமஸ் ஹில் ஹிஸ்லாப் தலைமையின் கீழ் ஒரு படைப்பிரிவு உதவியது பேஷ்வா இரணாம் பாஜிராவின் படைகளை தொடர்ந்து நாக்பூரின் இரணாம் மூத்தோஜி போன்ஸ்லேவும் இந்தூரின் மூன்றாம் மல்கர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளந்திருந்தார் ஆனால் குவாலியரின் தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் நடு சிந்தியா மற்றும் நடுநிலை வகித்தார் காட்கி கோர்கான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார் பேஷ்வாவின் படைகள் பல இடங்களில் அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தின இதனைத் தொடர்ந்து சிந்தா சித்தா பால்டி போரில் போன்ஸ்லேயும் மஹித்பூர் போரில் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் விளைவுகள் இப்போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டன தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர் இந்தூர் ஆகியவை ஆங்கிலேயர்களால் கையகப்படுத்தப்பட்டன மராத்தியரின் கடைசி பேசுவான இரண்டாம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு நான்கு முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது அவை பணிகள் இராணுவம் காவல் மற்றும் நீத்துறை ஆகும் நெக்ஸ்ட் குடிமைப்பணிகள் சிவில் சர்வீஸ் குடிமைப்பணிகள் என்ற வார்த்தை முதன் முதல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது இது குடிமைப்பணி ஊழியர்களை இராணுவ அதிகாரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் வரி வசூலித்தல் ஆகியன குடிமைப்பணியின் முதன்மை பணியாக இருந்தது ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த குடிமை பணிகள் பின்னர் பொதுப்பணியாக மாறியது முதல் குடிமை குடிமைப்பணிகளின் நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது ஆனால் நியமனம் செய்யப்பட்ட போது பொது பணியாளர்கள் லஞ்சம் ஊழல் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றில் ஈடுபட்டனர் அதனால் தலைமை ஆளுநராக காரன் வாலிசு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை ஏற்றினார் கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக்கொண்ட வெலஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார் இவர் ஆயிரத்தி எட்நூறில் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவினார் அதேவேளில் கம்பெனி இயக்குநர்கள் இதனை ஏற்க மறுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் இங்கிலாந்தில் உள்ள ஹெய் ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினர் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் அறிமுகப்படுத்தியது ஆனால் கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது எனவே இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்றழைக்கப்பட்டது திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இம்முறை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயது இருபத்தி மூணாக நிர்ணயிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹெய்லி பரியில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி அகற்றப்பட்டது மேலும் குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வெழுத அதிகபட்ச வயது இருபத்தி ரெண்டாக குறைக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் இருபத்தி ஓராகவும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் பத்தொம்போதாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது இச்சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்திருந்தது பின்னர் இப்பதவிகள் இந்திய ஆட்சிப் பணிகளாக மாற்றப்பட்டன வயது வரம்பு குறைப்பு மற்றும் லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதல் ஆகிய காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டுமே ஐசிஎஸ் தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை நிலவியது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திர தத் மற்றும் பிகாரிலால் குப்தா ஆகிய மூன்று இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார் பின்னர் ஐசிஎஸ் தேர்விற்கான வயது வரம்பை உயர்த்தவும் உயர்த்தவும் தேர்வினை இந்தியாவிலேயே நடத்தவும் கம்பெனியிடம் இந்தியர்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குறைந்தபட்ச வயதினை இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்றாக உயர்த்தப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இசிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு அரசு அரசு ஆணையம் ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது இதன் உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே சர் அப்துல் ரஹீம் மற்றும் நான்கு ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவ்வாணையம் தனது பரிந்துரையை வெளியிட்டது அப்பரிந்துரைகள் இந்தியர்களின் கோரிக்கையை ஓரளவிற்கு பூர்த்தி செய்வதாக இருந்தது மட்டுமல்லாமல் குடிமைப்பணி தேர்வை இந்தியமயமாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்திய ஆட்சிப் பணியில் முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்கவும் மான்டெகு மற்றும் ஜேம்ஸ் போர்டு ஆகியோர் பரிந்துரைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன் மற்றொன்று தான் ராயல் கமிஷன் அரசு ஆணையத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அரசு ஆணையத்திற்கு லீ பிரபு தலைவராக நியமிக்கப்பட்டார் இது இந்திய ஆட்சிப் பணி இந்திய காவல் பணி இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது அதேபோல் ஒரு சில மாகாணங்கள் ஒன்றிணைந்து மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கவும் வழிவகை செய்தது ஆங்கிலேயருக்கு உதவி செய்யவும் செய்யவே இந்த குடிமைப்பணி அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி அமைப்பு உருவாவதற்கு இந்த முறை அடித்தளமாக அமைத்தது நெக்ஸ்ட் ராணுவம் இது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது அதற்கு சிப்பாய் இராணுவம் என்ற பெயர் இந்த இராணுவ வீரர்களுக்கு ஐரோப்பிய அதிகாரிகளின் உத்தரவை போர்க்களத்தில் நிறைவேற்ற ஐரோப்பிய இராணுவத்திற்கு இணையாக பயிற்சி அளிக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம் பம்பாய் மதுராஸ் ஆகிய மூன்று மாகாணங்களிலும் தனித்தனியாக மூன்று படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினை நிறுவதிலும் விரிவுபடுத்துவதிலும் இராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பானதாகும் ஆங்கில சிப்பாய்களை வட விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது உதாரணமாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்று இந்திய படைவீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் ரூபாய் முந்நூறு மட்டுமே பெற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி இராணுவம் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது இருந்த போதிலும் இராணுவ உயர் பதவி அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தன இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் மட்டுமே ஆகும் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது ஆங்கில இராணுவத்தின் வலிமை பிளாசிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐரோப்பிய காலாட்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐரோப்பிய பீரங்கி படை நூறு ஆங்கிலேய மாலுமிகள் ஐம்பது இந்திய சிப்பாய்கள் ரெண்டாயிரத்தி நூறு வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் ஆறாயிரம் ஆயிரத்தி தொள்ளூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய இராணுவத்தில் மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர்களில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நா தொள்ளாயிரம் வீரர்கள் இந்தியர்களாக இருந்தனர் உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்கள் ஆவர் நெக்ஸ்ட் காவல்துறை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் வங்காளத்தில் திவானி வரிவசூர் உரிமை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றபோது சர்க்கார் கிராம மாவட்டங்கள் என்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்த பௌஜ்தார் வசம் முகலாய காவல்துறை சென்றது அப்போது நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக கொத்வால் இருந்தார் அதே வேளையில் கிராமங்கள் கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டது அவர்களை ஜமீன்தார்கள் சம்பளம் வழங்கி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் பாலிஸ் பிரபு அவர் ஜமீன்தாரர்களை காவல் பணியில் இருந்து விடுவித்த காரன் பாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முறையான காவல்துறையை உருவாக்கினார் அவர் தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார் அவர்கள் கிராமங்களிலும் காவல் பணி செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சௌகிதார்கள் என்று பிற நகரங்களில் பழைய முறையான கொத்வால் காவல் பணியை தொடர்ந்தது மேலும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமிக்கப்பட்டார் இந்த தரோகா முறை ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் மதராஸ் மாகாணத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாவதற்கு முன்னர் அனைத்து தானாக்களும் மாவட்ட நீதிபதியின் பொது மேற்பார்வையில் இருந்தது அதன் பின் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டில் ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டார் பின்னர் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் படைக்கப்பட்டது காவல்துறையில் முக்கிய பணியானது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதை தடுத்தலும் குற்றங்களை கையாள்வதும் ஆகும் நெக்ஸ்ட் நீதித்துறை அமைப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பவுஜிதாரி அதாலத் ஆகியன ஏற்படுத்தப்பட்டன நெக்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது இந்நீதிமன்றத்திற்கு ஒரு தலைமை நீதிபதியும் மூன்று துணை நீதிபதிகளையும் பிரிட்டிஷ் மன்றம் மன்னர் நியமித்தார் இந்நீதிமன்றம் சிவில் குற்றவியல் திருச்சபை மற்றும் பிரத்யோக வழக்குகளை விசாரித்தது கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் மாதிரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராசிலும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றில் பம்பாயிலும் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டில் வில்லியம் பெண்டிக் பிரபு ஜூரி நீதி அதிகார முறை முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார் சட்டங்களை தொகுக்க இந்திய சட்ட ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி நிலைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உயர்நீதிமன்றங்களுக்கு பதிலாக மூன்று உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன நெக்ஸ்ட் பாக்ஸ் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் நீதிமன்ற நீதிபதி சரையிலிஜா எம்பி ஆவார் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் நெக்ஸ்ட் துணைப்படை திட்டம் ஆயிரத்தி தொள்ளூற்றி தொண்ணூத்தெட்டு இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வலஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தவும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் இத்திட்டம் மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அளிக்கப்பட்டன அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர் இருந்தனர் படையெடுப்பிலிருந்து சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் கடமை என்ற நிலை உருவானது நெக்ஸ்ட் துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இத்திட்டத்தில் இணையும் இந்திய அரசு தன்னுடைய படையை கலைத்துவிட்டு ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுதேச அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார் ஆங்கிலேயரின் படையை பராமரிக்கவும் படை வீரர்கள் ஆண்டு சம்பளம் வழங்குவதற்காகவும் நிரந்தர சில பகுதிகளை அந்நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும் ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் சுதேச நாட்டு அரசர் ஆங்கில இலக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் அந்நிய அரசுகளின் தாக்குதல் மற்றும் உள்நாட்டு நடைபெறும் நடைபெறும்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நாட்டை பாதுகாக்கும் ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவிலேயே தன்னுடைய படையை பராமரித்தது சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டனர் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மீண்டும் எழுச்சி பெறும் அபாயம் முற்றிலும் நீங்கியது கம்பெனி சுதேச அரசுகளின் வெளியுறவு கொள்கையினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது விளஸ்லி பிரபு இந்த ராஜேந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது இவர் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பது இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றினார் சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து அவர்களை சுரண்டினர் நெக்ஸ்ட் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் தஞ்சாவூர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அயோத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பேஷ்வா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு போன்ஸ்லே ஆயிரத்தி எட்நூற்றி மூணு குவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் இழப்பு கொள்கை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தார் அவர் ஓர் ஏகாதிபத்தியவாதி ஆவார் ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துவதற்காக அவர் இழப்பு கொள்கை என்ற புதிய கொள்கையை கொண்டு வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் அறிவித்த இக்கொள்கையின் படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளில் தத்தெடுக்க நேரிடும் போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சிப்பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சந்ததிக்கும் செல்ல நேரிடும் எனப்பட்டது இக்கொள்கையினை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இக்கொள்கை முக்கிய நோக்கம் காரணமாக அமைந்தது நெக்ஸ்ட் வாரசரப்பு கொள்கையின் மூலம் டலோசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதிகள் சதாரா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு ஜெய்ப்பூர் சம்பல்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது பகத் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மற்றும் நாக்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் மிகப்பெரிய கடல் வலிமை நெசவு தொழில் வளர்ச்சி அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமை மிக்க இராஜதந்திரம் இந்திய வணிகர்களிடையிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள் இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை முடிவுரை பிளாசிபூர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் மக்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை இது ஏகாதிபத்திய விரிவாக்கம் மற்றும் சிறண்டன் கொள்கையை கொண்டிருந்தது இக்கம்பெனி துணைப்படை திட்டத்தின் மூலமும் வாரி சிறப்பு கொள்கை மூலமும் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது இக்கொள்கையில் ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கழகத்திற்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழகத்திற்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சிக்கும் இட்டுச் சென்றது நெக்ஸ்ட் மேல் பார்வை சிராஜி தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் அலிநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் கையெழுத்திடப்பட்டது கர்நாடக போர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரையிலான காலத்தில் நடைபெற்றது திப்பு சுல்தான் போர் இழப்பீடு இழப்பிடித்தொகையாக மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாயினை ஆங்கிலேயருக்கு வழங்க உடன்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திப்பு சுல்தானுக்கு எதிராக விலஸ்லி பிரபு போர் அறிவித்தார் காரணிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார் வங்காளத்தின் வில்லியம் கோட்டை உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சார் எலிஜா எம்பி ஆவார் வெலஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருந்து பெரும்பான்மையான சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த டெலோசி பிரபு இந்தியாவில் ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பையாக செயல்பட்டார் நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் கான்ஃபிட்ரஸி அப்படின்னா கூட்டமைப்பு எஸ்லஸ்டிசாஸ்டிக்கல் அப்படின்னா திருச்சபை தொடர்பான என்ட்ரஸ்ட் ஒப்படைப்பு ஹாஸ்டிலிட்டி எதிர்ப்பு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை பேராமண்ட் தலையாய ஃப்ரீடோமினால் மிகுந்த வலிமை இதோட அவள் தான் இந்த லெசனுக்கான எனக்கு முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு லெசன் பார்க்கலாம் போய்